Now view. So hello everyone, this is Yakas. Welcome back to our channel. So in the beginning, we are going to full place and cover it. ஒரு நாலஞ்சு ஸ்பாட்டு போகிறோம். ஸோ பேர்லாம் தெரில. ஸோ ஒரு ஒரு ஸ்பாட்டும் உங்களை அங்கே வந்து நான் பார்க்குறேன், அங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த இடம் எப்படி இருக்குன்னு நீங்களும் பார்ப்பீங்க. லெட்ஸ் கோ. ராஸ்கர் ட்ரிபிள் சப்பரிங்க ஒரு ஸ்பாட் போட்டோம். அந்த ஸ்பாட்டை நீங்களே பாருங்கள். இன்னும் வியூ மட்டும் இருக்கும். நிறைய பேருக்கு இதெல்லாம் வந்து இன்னும் ஸ்பாட்டான்னு வந்து மனசில் தோணும். ஆனால் அந்த நேச்சுரை லவ் பண்ணுறவங்களுக்கு, நேச்சுரை பற்றி தெரியவங்களுக்கு இதுதான் அந்த ஸ்பாட்டு. இதில் எந்த அளவுக்கு கேப்சர் ஆகுது இல்லை, ஆனால் நேரில் லைவில் பயங்கரமாக இருக்கு. ஸோ எங்கள் வீட்டிலேருந்து 10-12 கிலோமீட்டர் தான். ஆனால் நாங்கள் ஒரு அரை ஹவராக சுற்றிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து ஒரு ஒரு ஸ்பாட்டும் வந்து பயங்கரமாக இருக்குது. அந்த வியூலாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்பாட்டுக்கு நான் ரீச் பண்ணிடுறோம். ரொம்ப லேட்டாகுது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நீ வந்து 4-5 ஸ்பாட்டை வந்து கவர் பண்ண போகிறோம். அப்படி முடியலன்னா நான் ஒரு ஒரு ஸ்பாட்டு ஒரு ஒரு உலாக கட் பண்ணி போட பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒன்றா போட பார்க்குறேன். அப்படி பெருசாக போயிடுச்சுன்னா ஒரு ஒரு ஸ்பாட்டுக்கு ஒரு ஒரு உலாக்கு. ஸோ லெட்ஸ் கோ. இப்போ மார்த்தாண்டம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அந்த ஃபெமிலியான பிளேஸ் மட்டும் தெரியும். ஸோ வந்து தொட்டிப்பாளையம், அப்புறம் வந்து குளித்துறை, அதுக்கப்புறம் வந்து இதுமே ஒரு 4-5 இடம் இருக்குது, அது மட்டும் தெரியும். ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரியாது. இந்த கூகுள் மேப்லேயே சரியாக வந்து ரூட்டு காட்டாது. அந்த பிளேஸுக்கு நம்ம போகிறோம், அருவிக்கரைன்னு சொல்லிட்டு. ஸோ அதை எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கேயே நாங்கள் கேட்டு தான் போகிறோம். வர்ற மாதிரி சரியா இருக்கு. என்ன வியூ. இந்த ஸ்பாட்டு பேர் அருவிக்கரை என்ன. A few minutes later. நாங்கள் அறிவுக்கரில் குளிக்கல. ஏன்னா பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்து அப்படியே குளித்தாலும் டைம் ஆகிடும். ஸோ இப்போ வந்து தொட்டிப்பாளையம் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பனானா தோப்பு. இது வைக்கிறேன். இல்லை வெள்ளரிக்கா ஒன்று கொடுத்துருங்க. வெள்ளரிக்கா மாங்காய் வருது. வெள்ளரிக்காய் இது என்னது.
ஸோ டோக்கன் பார்த்திங்கன்னா 5 ரூபா. அது வந்து எல்லாத்துக்கும் பைக்குக்கும் அதே தான், எல்லா டோக்கனும் ஒரே டோக்கனு. ஆனால் கேமராவுக்கு அது தனி டோக்கனு. ஸோ நாங்கள் 5 பேருக்கும் பைக்கு 2 பைக்கு, ஸோ 7 டோக்கனு. அந்த கணக்கில் 35 ரூபா வாங்கியிருக்கோங்க. நான் கொஞ்சம் தூரம் நடக்கணும், 30 மணியும் வந்துருச்சு. கிட்டே வந்துச்சு, நான் ரொம்ப தூரம் நடக்கணும்னு நினச்சேன். தண்ணி கம்மியாகுதுல, ஆடுது இந்த வாரி தண்ணி கம்மி, அவசரம் ஃபுல்லாக இருக்கும். தொட்டிப்பாளையம் கூட இல்லை, தொட்டிப்பாளம் தானே இது. இந்த வியூ மட்டும் காடு மாதிரி இருக்கும். என்னது கீழே வந்துருக்கணும், ஃபஸ்ட்டே வரும்போது அங்கே தான் வந்தோம், அங்கே தான் வந்து நம்ம இது பண்ணிட்டு. நம்மளாம் இந்த ஃபோட்டோ எடுத்த ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? வச்சிருந்தா வரும் இருக்கு, என்கிட்ட போட்டோ எப்பியில் இருக்குது. ஆ போட்டிருக்கியா? சூப்பர் தான். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மார்த்தாண்டு சொல்லலாம். ஸோ கரெக்டாக மார்த்தாண்டதில் மார்த்தாண்டு தாண்டி ஒரு 30 கிலோமீட்டர்லாம் இருக்கும். ஸோ குளிச்சத்தூர் ஊர். ஸோ அப்புறம் தெரிஞ்சது இது எல்லோரும் வந்து நிறைய மலையாளிஸ் இருக்காங்க. அப்புறம் பார்த்தா நாங்கள் வந்து கேரளா பார்டரில் இருக்கோம். ஸோ அது எங்களுக்கே தெரில, கேரளா பார்டரு. ஏன்னா வேர்டிங்ஸு எல்லாமே வந்து மலையாளி பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பக்கம் தமிழ் ஆளுங்க, ஒரு பக்கம் மலையாளி ஆளுங்க, ரெண்டு பேரும் வந்து இருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் எங்கே பார்த்தோம் ரோட்டில் வந்து மலையாளிஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் அப்போ தான் வந்து ஜியோலேருந்து மெசேஜ் அது, ஸோ கேரளா பார்டர் ரீச் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு. அப்போது வந்து இங்கேருந்து ரொம்ப பக்கம், கேரளா பார்டரில் தான் இருக்கும், கேரளா ரொம்ப கிட்ட. இன்னொரு இதாக ட்ரிப்பு சான்ஸ் கிடச்சேன், கேரளாவை நம்ம வந்து பிளாக் பண்ணுவோம், சுற்றி எடுப்போம். ஸோ தொட்டிப்பாளையம் வந்து இது கெட்டினது தான் ஃபேமஸ்ஸு. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். இந்த பிரிட்ஜு வந்து எதுக்கு கெட்டப்பது, யாருக்காக கெட்டப்பது பார்த்திங்கன்னா, நம்ம ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் காமராஜரால் தான் இந்த தொட்டிப்பாளையம் பிரிட்ஜு கெட்டப்பட்டது. ஸோ என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, இந்த சைடு மக்களுக்கும் இந்த சைடு மக்களுக்கும் தண்ணி தரதுக்காக தான். ஸோ இந்த ரெண்டு ஊரும், ஸோ அதாவது வந்து எப்படி சொல்ல, ஒரு ஹில்ஸ் ஃபாரஸ்ட்டு. ஸோ இந்த ரெண்டு சைடும் ஹில்ஸ் ஃபாரஸ்ட்டு. ஸோ என்னென்ன ஊர் பார்த்தீங்கன்னா, கன்னியன் ராக்கும் கூட்டுவாயோ. ஸோ இந்த ரெண்டு ஊருக்கும் வந்து தண்ணி போயிட்டு வரணும், தண்ணி இருக்கணும், தண்ணி பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டுக்காக தான் இந்த பிளானை எஸ்டிமேட் பண்ணாங்க. ஸோ நிறைய பேர் அந்த காலத்தில் இருக்கும்போது எல்லோரும் வந்து கீழே வந்து எப்படி வந்து தண்ணியை கொண்டு வரலாம், என்ன மாதிரி வந்து அந்த பாதை வந்து கொண்டு போக அப்படி யோசிக்கும் போது, இவர் வந்து ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் காமராஜர் வந்து மே கீழே கொண்டு போகிறோம்னு சொல்லிட்டு, மேலேயே நம்ம கொண்டு போகலாம், ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, யாரும் யோசிக்காத அளவுக்கு, யாரும் பண்ண முடியாதுன்னு நினச்ச அளவுக்கு இவர் வந்து அந்த காலத்தில் பண்ணியிருக்காரு.
ஸோ அதுக்கு தான் இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்போது கட்டினது 1969 கெட்டது, இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்குது, இத்தனைக்கும் தண்ணி ஃப்ளோ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம் எப்படி வந்து எங்கேருந்து தண்ணி வருதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ரெண்டு டேம்லேருந்து வரும். ஸோ பேச்சுப்பாறை டேமையும் சித்தாரா டேமையும், ஸோ இந்த ரெண்டு டேம்லேருந்து தான் இந்த தண்ணிலாம் வருது. அதுக்கப்புறம் இந்த பிரிட்ஜு கீழே ஒரு வழி இருக்குது, ஸோ அங்கேயும் வந்து ஒரு தண்ணி ஃப்ளோ இருக்கும். ஸோ அந்த தண்ணி ஃப்ளோ பார்த்திங்கன்னா பரளையாறு. ஸோ இதை இதுவும் அந்த வேற ஒரு தண்ணி, ஸோ இதுவும் வேற ஒரு ஊருக்கு போவோம். ஸோ இதுதான் வந்து கான்செப்டு. அப்போது கட்டினது இன்னமும் இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இது வந்து இன்னமும் வந்து அது எப்படி சொல்ல ஆல்ட்ரேஷன் ரெனோவேஷன் பண்ணால் இன்னமும் எத்தனையோ வருஷத்துக்காக வரும். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த ஊருக்கு போயிட்டு தான் இருக்கும் தண்ணி. ஸோ இது இன்னும் கொஞ்சம் சீர்படுத்தினா நல்லாயிருக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோலாம் வந்து ரொம்ப லென்த்தாக போவோம். ஸோ எவ்வளோ என்னால் முடியும்னா சுருக்கி சுருக்கி ஷார்ட்டாக அழகாக காட்டுறேன். ஆனால் அழகாக காட்டும் போது இந்த கண்டினியூஸ் வீடியோ இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா வந்து ரூட்டு ஒரு பக்கம் தெரில, அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து வண்டி ஓட்டணும், இன்னொரு பக்கம் வந்து விளாக் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பராக என்னால் ஹேண்டில் பண்ண முடியல தெரியல. பட் வந்து உங்கள் டிஸப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு தேவை நான் கண்டிப்பாக வந்து அந்த வீடியோவில் காட்டிப்பேன். ஏன்னா வந்து அந்த வியூஸு, அந்த ஸ்பாட்டு, நேச்சுரல் லவ்வு, ஸோ பியூட்டி ஆஃப் த பிளேஸு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து அழகாக காமிக்கிறேன். ஸோ இதை நான் போடுற எல்லா ஸ்பாட்டோட லொக்கேஷனு டீட்டெயில்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அடுத்து வந்து இப்போ நாங்கள் வந்து அப்படியே நடந்து அந்த லாஸ்ட் எண்ட்லேருந்து ஸோ இவங்கெல்லாம் இறங்கிட்டாங்க. நான் தான் வந்து விலாக் பண்ணுறது லேட் ஆகிட்டுங்க. ஸோ இதெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த குளிக்கிற ஸ்பாட்டை வந்து காமிச்சு இந்த வீடியோவை எண்ட் பண்ணுறேன். அடுத்த நாளைக்கு வந்து இன்னும் நாங்கள் கண்டினியூஸாக வந்து வேறு வேறு பிளேஸ் போவோம். ஸோ அதெல்லாம் வந்து கண்டினியூஸாக நான் போடுறேன். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். நான் ஆடுறேன் லெட்ட கேரக்கு, அதனாலலாம் ஸ்ப்ரைட் வாங்கி வச்சுருக்கேன். இங்கே தான் போன வாட்டியோட இந்த வாட்டி தண்ணி ரொம்ப கம்மி இல்லை. Yeah.